நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த காட்டுக்குள்ள ஒரு வேட்டைக்காக போக போறோம். நாங்க என்ன வேட்டை செய்ய போறோம்னு கொஞ்சம் அப்படியே அங்க பின்னாடியே வந்து பாருங்க. எல்லாம் பாத்து போங்க, பிச்சு குடிச்சிடுவாங்க. நான் போங்க போங்க அப்படி போய் சேருங்க. நான் உள்ள போகணும். அட்டர்ச்சியான குச்சி காட்டுக்குள்ள போங்க. இது குச்சி காட்டுல மட்டும் இல்ல, எல்லா வகையான இடத்துலயுமே நமக்கு கிடைக்கும். அப்படி தனித்தனியா போய் பாருங்க. वीडियो வல்லாரைக்கீரை பலன்களை பற்றி பார்ப்போம். உடலில் உண்டாகக்கூடிய பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்திற்குமே இந்த உலகில் மருந்து உண்டு. அதில் ஞாபக மறதியும் ஒன்று உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். மருத்துவ மூலிகை பொருட்களில் ஒன்று வல்லாரை. தற்போது பாரம்பரியத்திற்கு நாம் மெதுவாக திரும்பிக் கொண்டிருக்கும் அனைவருக்குமே வல்லாரை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்கும். வல்லாரைக்கீரை ஒன்றும் கிடைப்பதற்கறியா பொருள் அல்ல, மிக எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் இது. இன்று கிட்டத்தட்ட விற்பவர்களிடமே இது எளிதாக கிடைக்கிறது. வீட்டிலும் நீர் நிறைந்த தோட்டப்பகுதியாக இருந்தாலும் வல்லாரையை மிக சாதாரணமாக நம் அனைவராலுமே வளர்க்க முடியும். வல்லமை தரும் கீரை என்று இதை நாம் சொல்ல முடியும். நினைவு திறனுக்கு மட்டுமல்ல வல்லாரை, அதனையும் தாண்டி பல விதமான மருத்துவ குணங்கள் இவற்றில் இருக்கிறது. மூளைக்கு ஆற்றல் அளிக்கிறது. மூளை சீராக இருந்தாலே எப்போதும் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலோடும் நம்மால் இருக்க முடியும். வல்லாரை அத்தக வலிமையை கொண்டிருக்கிறது. அதனால்தான் வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாதே என்று கூட ஒரு பழமொழி கூறுவதுண்டு. மூளைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கும் உணவுப் பொருட்களில் வல்லாரைக்கு மிக சிறந்த தனியிடம் எப்பொழுதுமே உண்டு. மூளையின் நரம்புகளை தூண்டி நினைவாற்றலை எப்போதுமே உயிர்ப்புடனும் உந்துதலுடனுமே வைத்திருக்க உதவுகிறது. வல்லாரையில் இருக்கும் சிட்ரோனின் என்னும் சத்து மிகவும் முக்கியமானது. வளரும் குழந்தைகளுக்கு வாரம் ஒருமுறை இருமுறை கொடுப்பது மிகவும் நல்லது. நினைவாற்றல் மிகுந்த மூளைக்காரர்களாக வளருவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. தற்போதைய காலங்களில் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுப் பொருட்களின் காரணமாகவோ என்னவோ நமது பற்களில் கரைகள் படிந்து விடுகிறது. கரைபடிந்த பற்களுக்கு எப்பொழுதும் இயற்கையான மூலிகளே பக்க விளைவில்லாத பாதுகாப்பை தரும். சிலருக்கு புகைப்பழக்கம், பாக்கு, வெற்றிலை போன்றவற்றால் பற்களில் கரைபடிய தொடங்குகிறது. வளரும் பிள்ளைகளுக்கு சீராக பற்களை துளக்க மாட்டார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதனால் அவர்களுக்கு கரை படிந்து விடுகிறது. அதிலும் மஞ்சள் நிறத்தில் கரைபடிந்த பற்களை சரியாக்காவிட்டால் வளர்ந்த பிறகும் அவை தனியாக தெரிகிறது. பற்களின் கரையை போக்க வல்லாரையை பயன்படுத்தலாம். அதனை வல்லாரைக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை இரவு வேளைகளில் பற்களை தேய்த்து வந்தால் பற்களில் இருக்கும் கரைகள் காணாமல் போகும். அதேபோல் பற்களும் வலுபடும், ஈறுகளும் பலம் பெறும். கண் பார்வை திறன் பிரச்சனை இல்லாமல் செய்யும் திறன் கொண்டது வல்லாரை. கண்களில் எரிச்சல், சூடு உண்டாகும், சிவப்பு, கண்களில் நீர் வடிவது போன்ற பிரச்சனைகளை ஆரம்பத்திலே கண்டறிந்துவிட்டால் வல்லாரையை கொண்டே குணப்படுத்திவிட முடியும். குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை வல்லாரைக்கீரையை கொடுத்து வந்தால் கண் பார்வை திறன் மேம்படும்.
பார்வை குறைபாடு இல்லாமல் போகும். குறிப்பாக மாலைக்கண் நோய் பிரச்சனை இருப்பவர்கள் வல்லாரைக்கீரை சாற்றை பசும்பாலில் கலந்து குடித்து வந்தால் மாலைக்கண் நோய் முற்றிலும் குணமாகி ஒரு மண்டலம் வரை சாப்பிட்டு வந்தால் பலன் தெரியும். புண்களை, அதாவது குடல் புண், வாய்ப்புண், வயிற்றுப்புண் இவற்றை வல்லாரை கொண்டு குணப்படுத்தலாம். மணத்தக்காளி கீரையை போன்று வல்லாரை கீரையும் புண்ணை ஆற்றும் அருமருந்தாக செயல்படுகிறது. வல்லாரை இலையை 4-5 எடுத்து வெறும் வயிற்றில் வெறும் வாயில் போட்டு காலையும் மாலையும் மென்று வாய்ப்புண்களில் படும்படி மென்று தின்னால் வந்த புண் தெரியாமல் மறைந்து போகும். வயிற்றில் புண் இருந்தாலும் குடல் புண் இருந்தாலும் பச்சை இலையை மென்று சாப்பிட்டு வந்தால் குடல் புண் ஆறிவிடும். என்று பலருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை இரத்த சோகை. இதனை குணப்படுத்தவும் இது பயன்படுத்துகிறது. குறிப்பாக இளம் வயதினரிடம் ஹோமோக்ளோபின் பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. வல்லாரை ஹோமோக்ளோபின் அளவை கணிசமாக அதிகரித்து இரத்த சோகை வருவதையே முற்றிலுமாக தவிர்க்கிறது. இரத்தத்தில் ஹோமோக்ளோபின் அதிகரிப்பதன் மூலம் இரத்த சோகை வராமல் தவிர்த்து கொள்ள முடியும். இரத்தத்தை சுத்திகரிக்கவும் செய்கிறது. இது தவிர உடலில் கட்டிகளால் உண்டாக்கும் வீக்கம், கட்டிகளின் மீது வல்லாரை இலையை அரைத்து பற்று போடுவதன் மூலம் வீக்கம் குறையக்கூடும். அத்தோடு மட்டுமல்லாமல் இவை உடல் எரிச்சல், சருமத்தில் உண்டாகும் பிரச்சனைகளையும் போக்கும். இனி உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய மூலிகை பொடிகளில் கண்டிப்பாக வல்லாரையும் ஒன்று. துவையலில் வல்லாரை துவையலும் இருக்கலாம். வல்லாரையை அரைத்து தோசை மாவில் கலந்து தோசையாக சுடலாம். பொரியல் செய்து உண்ணலாம். பொடியாக அரைத்து பயன்படுத்தலாம். குறிப்பிட்டு இவர்கள்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு வல்லாரை எல்லா வயதினருக்கும் மிகவும் ஏற்ற ஒன்று. உணவில் அடிக்கடி வல்லாரை சாப்பிடும்போது சிறு குழந்தைகளுக்கு ஞாபக திறனை அதிகரிக்கும், மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்தும், வயதான காலத்திற்கு பிறகு மறதி என்கிற நோய் வரும் வாய்ப்பை முற்றிலுமாக குறைக்கிறது. இனி வல்லாரையை தவிர்க்காமல் சாப்பிட்டு பழகுங்கள். வல்லாரை செடியின் இலையை நிழலில் உலர்த்தி நன்கு பொடித்து பாலில் கலந்து, அதாவது இரவில் உறங்கும் முன்பு குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிந்து போகும். வல்லாரை இலையை நன்கு சுத்தம் செய்து பிறகு அதனுடன் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து சட்டினியாக அரைத்து ஒரு தோராயமாக 48 நாட்கள் வரை சாப்பிட்டு வந்தால் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் மூளை சோர்வு, மந்தத்தன்மை, ஞாபக மறதி இவற்றை குணமாக்கும். ஆனால் வல்லாரை சட்னியில் புளியை அறவே தவிர்க்க வேண்டும், சேர்க்கவே கூடாது. உப்பு தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம். வல்லாரை இலையுடன் சம அளவு கீழாநெல்லி இலை சேர்த்து அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவதனால் நீர் எரிச்சல் தீரும். குழந்தைகளுக்கு தினமும் ஒரு 10-12 வல்லாரை இலைகளை பச்சையாக மென்று அப்படியே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட கொடுத்து வந்தால் மூளை நரம்புகள் வலுப்பெறும். தொண்டையில் ஏற்படும் அவஸ்தை, அதாவது நோய், புண் இவையும் முழுவதுமாக சரியாகிவிடும். வெறும் சும்மா இருக்கக்கூடிய காட்டில் கூட அப்படியே முளைச்சிட்டு இருக்கோம். இன்னும் வேலி ஓரங்கள்லையும் இந்த கொடி முளைச்சிட்டு இருக்கோம். யானைக்கால் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் வல்லாரை இலையை அரைத்து கட்டி வந்தால் நோயின் தாக்கம் வெகுவாக குறையும். அதேபோல் விரைவீக்கம், வாயு வீக்கம் கட்டிகளின் மீது பூசி வருவதனால் அவற்றிலும் நல்ல பலனும் ஆரோக்கியமும் கிடைக்கும். பாருங்க, கேஸ்லயா இருந்தால் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அரைக்கலாம். வெளியில விறகடுப்புல செஞ்சதுனால அப்படி பாருங்க, மூடி வச்சு அனல் எரிய விடாம ஒரு 5 நிமிஷம் இருந்தா நமக்கான வல்லாரை கீரை பொரியல் தயாராயிடுச்சு. இப்ப நம்மளுடைய கீரை ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கலாம். அவ்வளவுதான், இதோ பாருங்க முழுவதுமாக சிறப்பாக வந்துருச்சு. கொஞ்சம் போடுமா சாப்பிடலாம்.
வள்ளார இலையை முறைபடி எண்ணெயாக்கி தினமும் தலையில் தேய்த்து வந்தால் உடல் சூடு முற்றிலும் தணிந்து உடல் எரிச்சலும் நீங்கி மிக ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். மக்களே, எனது அருமை நண்பர்களே, இவ்வளவு நாள் வல்லாரைக்கீரையை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் ஒரு முறை சுவைத்து பாருங்கள். பொரியலாகவோ சட்னியில் சேர்த்தோ சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் நிறுத்தவே மாட்டீர்கள். இந்த வீடியோவை முழுவதுமாக கண்டமைக்கு மிக்க நன்றி.